பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவரும் இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. இதெல்லாம் சரியாயிடும் கயல். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவு நிரந்தரமானதில்ல. நீ நம்பிக்கையோட இரு. வருத்தப்படாத கயல், நீ வேணா பாரு, இன்னைக்குள்ள மாப்பிள்ள தம்பி கயல்னு உன்னை தேடி வருவாரு. என்ன மன்னிச்சிரு கயல், நம்ம காதல் பரிசுத்தமானதா இருந்தாலும் என்னோட நேரம் நம்மளை இப்படி பிரிச்சு வச்சிருச்சு. இப்ப கூட நீ என்ன பாக்கணும்னு நினைச்சதுனாலதான் உன் கால அடிபட்டுருச்சு கயல். வேண்டாம் கயல், இனிமே நம்ம லைஃப்ல மீட் பண்ணிக்கவே வேண்டாம். கயல் வா, கயல் ஆஸ்பத்திரிக்கு டைம் ஆச்சு. அந்த ஆட்டோ தம்பி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வா அம்மா. வா கயல், வாமா போலாம். வா, மெதுவா வா. கவலைப்படாதம்மா, நான் தான் சொல்றேன்ல. வா மெதுவா வா.
பாத்து அண்ணா கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். வாமா கையில். நான் சொல்றத கேளு, மாப்பிள்ள தம்பி உங்ககிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. நீ வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, இழல் என்னை விட்டு தூரம் போற மாதிரியே தெரியுது. மா ப்ளீஸ் மா, எனக்காக வா, நம்ம சிவசங்கரி ஆண்டிய பார்த்து பேசுவோம். நீ ஏன் இங்க வந்தங்கிற மாதிரி அவங்க உன்னை உதாசனப்படுத்தினா ரொம்ப கஷ்டமாயிடும் கையில். இப்ப என்ன பண்றது? அம்மா வாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அப்பா அப்பா வாங்கப்பா. என்னடா என்ன? அப்பா கீழே என்ன தேடி கையில வந்திருக்கா? அப்பா அவகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்புங்கப்பா. என்னால அது முடியாதுரா. காலையிலேயே கையில் கிட்ட போய் சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். மறுபடியும் அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு வரலடா. ப்ளீஸ்ப்பா. டேய், உனக்காக இருக்கிற அவளையும் விட்டுட்டு அனாதையா வாழ போறியா? ஐயோ பரவாயில்லப்பா, எனக்கு கையில தாண்டி வர எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறத விட அவ உயிரோட இருக்கணும். அதை தவிர இப்ப எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்காக இதை பண்ணுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நானும் பொறுத்திருந்து பாக்குறேன். இவங்க எதுக்காக இங்க வராங்க? சரி, செழலுக்காக கோவத்தை அடக்கிப்போம். வாங்க. இப்ப எப்படி இருக்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ஆ, நான் நார்மல் ஆயிட்டேன் ஆண்டி. சரி, என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்படியே போற வழியில எழில் வீட்டுல இருந்தா பாக்கலான்னு வந்தேன். ஏன், ஆபரேஷன் முடிஞ்சதும் அவன் இன்னும் உன்னை பார்க்க வரலையா?